ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நமக்கான டிஎன்பிஎஸ்சி கால் ஃபர் வந்துடுச்சு. அதாவது குரூப் ஃபோர் கால் ஃபர் வந்து நமக்கு 14/6/2019 கால் ஃபர் பண்ணாங்க. ஸோ எல்லாரும் அப்ளை பண்ணிட்டு இருப்பீங்க. நமக்கு முக்கியமானது லாஸ்ட் டேட் தெரிஞ்சிருக்கணும், 14/7/2019, ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தா 2 டேஸ் வந்து நமக்கு பேமெண்ட்டுக்காக கொடுக்குறாங்க, அதாவது 16/7 வரையும். எனிவே நம்ம எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 1/9/2019, ஓகேவா? முக்கியமானது எக்ஸாம் டேட் வந்து 1/9/2019, ஓகே. இது இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் எல்லாம் நான் சொல்லிட்டேன், ஓகே. எவ்வளவு கால் ஃபர் பார்த்தீங்கன்னா 6491 போஸ்டிங் வந்து நமக்கு கால் ஃபர் பண்ணியிருக்காங்க. எனிவே இப்போ இந்த ரெண்டு தான் ரொம்ப முக்கியம். அதை விட முக்கியம் வந்து நம்ம படிக்கிறது. இப்போ எல்லாருமே நீங்கள் படிச்சிருப்பீங்க, அதாவது புதுசாக படிக்கிறவங்க நிறைய டெஸ்ட் பேட்சோ இல்லை வந்து கிளாஸஸோ போயிருப்பீங்க, போகிறீங்க. எனிவே முடியாதவங்க என்ன பண்ணுவீங்க, அதாவது நமக்கு வந்து எதனா ஃப்ரீயாக கண்டக்ட் பண்ண நல்லாயிருக்குமே ஃபீல் பண்ணுவீங்க. சரி, அதனால தான் வந்து நான் இப்போ ஆன்லைன் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணலான்ருக்கேன். அதாவது ஆன்லைன்னா டைரெக்டாக வந்து நீங்கள் கொடுத்து உடனே உங்களுக்கு ரிசல்ட் வருமா கேட்டால் அப்படி இல்லை. இது வந்து 1 வீக், அதாவது ஒரு டெஸ்ட் வைப்போம், ஒரு டெஸ்ட்டில் வந்து நெக்ஸ்ட் வீக், அதாவது 1 வீக் கழிச்சு உங்களோட உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஆன்சர் கீயை வந்து ரிலீஸ் பண்ணுவோம். எனிவே ஸோ இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது இந்த டெஸ்ட் பேட்ச்ல வந்து உங்களுக்கு லாஸ்ட் ஒரு டிஎன்பிஎஸ்சியில் கண்டக்ட் பண்ண ஜென்ரல் இங்கிலீஷ்லேருந்து நிறைய க்வெஷ்சன்ஸ் எடுத்திருக்கோம், ப்ளஸ் நாங்களும் வந்து ஓனாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இது ரெண்டுமே கண்டிப்பாக வந்து யூஸ் ஆகும். உங்களுக்கு 100 க்வெஸ்சன்லாம் வைக்கிறது இல்லை, அதாவது ஒரு டெஸ்ட் பார்த்தீங்கன்னா மினிமம் 25 க்வெஸ்சன் தான். இது ஜென்ரல் இங்கிலீஷ் மட்டும் வச்சிருக்கோம், அதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸும் ஜென்ரல் தமிழும் அப்படியே ஒரு நாள் கண்டக்ட் பண்ணலான்னு இருக்கும். அதாவது நான் ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு மட்டும் இப்போதைக்கு ஃபோக்கஸாக 3000+ க்வெஸ்சன் வந்து ரெடி பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்கும். பட் முடியுமான்னு எங்களுக்கு தெரியல. எங்களால் இந்த 70 டேஸ் பிளான், அதாவது 70 டேஸ் இருக்கு இன்னும் நமக்கு எக்ஸாமுக்கு, இந்த 70 டேஸில் நம்மளால் முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக இந்த 3000 க்வெஸ்சன் நான் போட முயற்சி பண்ணுறேன். பட் ஓவரால் இந்த 3 சப்ஜெக்ட்டு சேர்ந்து என்னால் 5000 க்வெஸ்சன் வந்து ரெடி பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து இந்த பிளாக் ஸ்பாட்டை யூஸ் பண்ணிக்கிங்க. கீழே அந்த பிளாக் ஸ்பாட்டை வந்து கொடுத்துருக்கேன், அந்த லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்படுத்தி நீங்கள் வந்து உங்களோட டெஸ்ட்டை வந்து சால்வ் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து மோஸ்ட்லி வந்து எல்லாருமே வந்து இன்றைக்கி ஃப்ரீயாக யாரும் கண்டக்ட் பண்ணுறதெல்லாம் எல்லாம் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா மினிமம் சார்ஜஸும் வாங்குறாங்க. நாங்கள் இந்த டைம் வந்து எப்படி உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக பண்ணலான் இருக்கோம். கண்டிப்பாக இந்த வாட்டி போஸ்டிங் அதிகமாக இருக்குது, இது யூஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இதை யூஸ் பண்ணிக்கோங்க. எனிவே உங்களுக்கு எதனா வந்து டவுட் இருந்தாலோ இல்லை பர்சனலாக வந்து இந்த பிளாக் ஸ்பாட்டில் பற்றி உங்கள் வியூஸ் இருந்தாலும் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ சேனலோட பிளாக் ஸ்பாட் தான் இது. ஃபியூச்சரில் கண்டிப்பாக இந்த வீடியோ சேனலில் வேறு எதனா வந்து யூஸ்ஃபுல்லாக எதனா உங்களுக்கு பண்ண முடியுமா, எஜுகேஷன் சிஸ்டமா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நாங்கள் முயற்சி பண்ணுவோம். அதை நான் வந்து இந்த குரூப் 4, குரூப் 2, குரூப் 2A இந்தமாரி ஃபர்ஸ்ட் ப்ரீலிம்ஸ்க்கான எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு எதனா நான் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நான் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன். தென் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வந்து குரூப் 4க்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கேன், அதாவது இந்த வருஷன் 2019 கால் ஃபர் பண்ண நோட்டிஃபிகேஷன், ப்ளஸ் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் தனியாக வந்து உங்களுக்கு சிலபஸ் கொடுத்துருக்கேன், ஜென்ரல் ஸ்டடீஸும் ஜென்ரல் தமிழும் தனித்தனியாக கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். தேங்க்யூ.